ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் ஸ்கெச் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு படப்பையில் வந்து ஒரு கிளைண்ட் அமிச்சாரு. ஸோ மோஸ்ட்லி அவர் வந்து பிளாஸ்டிக்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வந்து பிளானு சைஸ் பார்த்தீங்கன்னா, விட்த்து வந்து 29 ஃபீட்டு, லென்த்து பார்த்திங்கன்னா 21 கால். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடய சைஸு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம இப்போ வந்து எலிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 29க்கு 21.3 இன்ச்சஸ்க்கு வந்து நான் வந்து இப்போது எக்ஸ்ட்ரூட் பண்ணி பேஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போடுவோம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவர் என்ன கேட்டார்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எனக்கு எந்த வகையிலையும் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ பிளாஸ்டிங்லேயே பண்ணுற மாதிரி இருக்கணும், டைல்ஸோ கிளாடிங்கோ இல்லாட்டி வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கும் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிங்லேயே பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொன்னார். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி இந்த எலிவேஷன் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ஏன்னா இருக்கிற இடத்துல வந்து டைல்ஸோ இல்லை ஏதாச்சும் கொடுத்து பண்ணிடலாம், பட் வெறும் பிளாஸ்டிங் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், நம்ம நிறைய டிசைன்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ வாங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு ஐடியா நீங்கள் எடுத்துக்கலாம். இதேமாதிரி பண்ணணும்னு கிடையாது, என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இப்போ அந்த சைட்டோட கரண்ட் ஸ்டேட்டு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இதை வச்சு தான் எலிவேஷன் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன், அதனால் வந்து இன்டீரியருக்கெலாம் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறது கிடையாது. அவருக்கு வெறும் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் தேவைன்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் வெறும் ஃப்ரண்ட்டை மட்டும்தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து எனக்கு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்டேர் கேஸுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு ரூஃப் போட போகிறோம், ஸோ அதனால் அதை வந்து ஒரு செட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மைண்டில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயும் வரும், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வரும் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எலிவேஷன் நான் ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூஃப் கிடையாது, அது ஓப்பன் டெரஸ், க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் ஒரு ரூஃபை நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோன்னு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபை வச்சு ஒரு எலிவேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் ரூஃப் ப்ளஸ் ஒரு செட் அவுட் மட்டும் வச்சு நான் வந்து ஃபைனலாக இதை முடிச்சிருப்பேன் இந்த எலிவேஷனை. ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் பர் பிளான் நம்ம வந்து நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம். ஸோ விண்டோ அப்புறம் வந்து டோருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாக கான்சன்ட்ரேட், நம்ம வந்து என்ன சொல்கிறது, இன்டீரியர் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அதுக்கான பொசிஷன் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த எலிவேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோவும் பண்ணிக்கங்க. அடிக்கடி நான் பண்ணுற ஒர்க்கை வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ நார்மலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.